சைராம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலம் பலகீனம் இருக்கு. இது வந்து கர்ம வினைகள் அடிப்படையில் நம்மளுடைய திறமைகளுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒரு விதமான பலன்கள். இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி வாழ்க்கையில் அமைதியாக சந்தோஷமாக வெற்றியை வாங்குறதுன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ். அதுக்கு முன்னாடி ஜென்ரலான சில விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, இதை மாற்றினதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை முறை பயங்கரமாக மாறும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் இந்த பலகீனத்தை பலமாக மாற்றுறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும். இது வந்து மந்திரம் அது இது நமக்கு என்றைக்குமே அதிலலாம் நம்பிக்கையே இல்லை. மூட நம்பிக்கை அப்படின்றது எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம சாயப்பா என்றைக்குமே மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறவர் அப்படின்றதால மூட நம்பிக்கைக்கு உண்டான விஷயங்கள்லாம் இல்லை. இல்லை அந்த பூஜை பண்ணா அதை பண்ணா அப்படின்ற யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ப வேண்டாம் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்காதுன்றதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்டா இவன் இவ்வளோ தூரம் இப்படி பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நிறைய பேருடைய விஷயங்களை வந்து எந்தெந்த இடத்துல வந்து சோர்ந்து போகிறோம் அப்படின்றது தான் இங்கே இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆடியோவாக நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்மளுடைய பலம் பலகீனம் இந்த ரெண்டையும் வாழ்க்கையில் கலந்துருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பலகீனத்தை பற்றியே நினச்சிட்ருக்கோம். உங்களால் முடியல அப்படின்னா முடியல முடியல முடியலன்றது தான் மந்திரமாக நம்ம மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. முடியும் அப்படின்றத நினைக்கிறது இல்லை. முடியாததுக்கு உண்டான காரணங்களை தேடிக்கிட்டே இருக்கும். அது எப்படி தேடுறோம்? எல்லா இடத்துலையும் தேடுறோம், எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் தேடுறோம், எல்லா பொருள்கள்கிட்டையும் தேடுறோம், நமக்குள்ளேயே நம்ம தேடிக்கிறோம். நான் வந்து இந்த அளவுக்கு படிச்சிருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன், அதனால் படிக்கலையேன்னு சொல்லி ஒரு பலகீனம். நான் வந்து நல்ல ஸ்லிம்மாக இருந்தால் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருந்துருக்கும், நான் குண்டாக இருக்கனே இப்படி ஆயிட்டனே அதனால தான் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்றது ஒரு பலகீனத்தையும் நினைக்கிறோம். எனக்கு வந்து லைஃப் பார்ட்னர் சரியாக அமையலை, எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்திருந்தால் நான் இப்படி நல்லா ஜெயிச்சிருப்பேனே, நான் படித்த படிப்புக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லையே அப்படின்ற ஒரு பலகீனம். எனக்கு வந்து நல்ல ஒரு வண்டி இல்லை, நல்ல ஒரு வீடு இல்லை அப்படின்ற ஒரு பொருள்கள் பற்றியான ஒரு பலகீனம். அப்போது இந்த ஒரு விஷயந்தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குது. இந்த இது வந்து எல்லா திசையிலையும் இருக்குது. பார்க்கறது எல்லாமே நமக்கு அப்படி இல்லையே அப்படி இருக்குதே இது. அப்போ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு எது இதெல்லாம் இல்லையோ அதையே நினச்சிட்ருக்கீங்க. ஆக மொத்தம் உங்களோட பலகீனம் அப்படின்றது என்னென்னா வெளியில் பார்க்குறத வச்சு தான் நீங்கள் அது இல்லைன்னு நினைக்கிறீங்களே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை யாரும் உசுப்பேற்றுறதே இல்லை. அதை உசுப்பேற்றிருந்தீங்கன்னா இப்படி வந்து பலகீனத்தை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணாவே போதும். நம்ம எங்கே விட்டோமோ அங்கே நம்ம தொடங்கவும் முடியும். விட்டதை மட்டும்தான் யோசிக்கிறோம், தொடங்கிறத யோசிக்கிறதே இல்லை. ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த புராணத்தை தான் 24 மணி நேரமும் பாடுறோம். அதையே தான் நம்ம சுவாசிக்கிறோம். அதுதான் வாழ்க்கை நினச்சி விடாப்பிடியாக வச்சிட்ருக்கோம். இதுக்காக வைக்கணும், வைக்கிறதால என்ன புண்ணியம்? கவலைகளை கவலைகளாக பார்க்காம கவலைகளை வரக்கூடிய சவாலாக ஏன் பார்க்கறது இல்லை? வீட்டில் எதுக்கு இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வருது? காரணம் நீங்கள் மட்டும்தான். குழப்பங்கள் ஒரு இடத்துல நிற்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் தவறுகள் செய்கிறதால மட்டும்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து ராங்ன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இவ்வளோ பெரிய மாஸ் கன்ஃபியூஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. மற்றவங்க சொல்கிறத நம்ம மனசில் உள்வாங்கிக்கிறோம். ஒருத்தவங்க சொல்கிறாங்க உனக்கு அறிவே இல்லை அப்படின்னா
அவங்க சொல்றத வேதமா நினைச்சி நம்ம மனசுல இறக்கி நமக்கு அறிவு இல்ல அப்படின்றத 100% நம்ப வைக்கிறோம் நம்பல நம்ப வைக்கிறோம் வெளியில சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடி மனசுல வச்சு வச்சு நம்ம பலவீனத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கோம் அப்ப வந்து எதுக்காக நம்ம மனசுல எடுத்து போணும் எதுக்காக அடுத்துவங்க சொல்றத வேதமா நினைக்கணும் உனக்கு எவ்வளவுதான் வந்து ஹெல்ப் பண்ணாலும் உனக்கு நீ வந்து அன்ஃபிட் அப்படின்றதே நம்ம சொல்லிரோம் சரி ஒரு மனுஷன் உங்களை அன்ஃபிட் சொல்றாங்கனா அத ஃபிட் ஆக்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு தெரியாதா ஒரு மனுஷன் உங்களை வந்து ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கா அத வந்து நீங்க தோத்துறீங்க அந்த தோக்குறது எதனால வந்துச்சுன்னு சொல்லி ஏன் நம்மளால ரிசர்ச் பண்ண முடியல இது யார் காரணம் நம்ம ரிசர்ச் பண்ண முடியாததுக்கு யார் காரணம் உங்களை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு யார் காரணம் நீங்க சாப்பிடாததுக்கு யார் காரணம் நீங்க தூங்காததுக்கு யார் காரணம் யாராவது நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து தட்டி விட்டுட்டு சாப்பிட வேணும்னு சொல்றங்களா உங்களுக்கு பசி எடுக்கல நீங்க சாப்பிடல உங்களுக்கு தூக்கம் வர நீங்க தூங்கல ஏன் பசி எடுக்கல ஏன் தூங்கல என்னைக்காவது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க ஒரு பாசிட்டிவா பாத்துக்கிங்களா நமக்கு மட்டும் தான் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு பலவீனங்கள் நம்ம உயர்த்தி வச்சு பேசிட்டு இருக்கோம் எதை உங்களுடைய கவலையங்களையும் உங்களோட பலகீனங்களையும் நீங்க வந்து டாப் லெவல்ல வச்சிருக்கீங்க ஒரு விருந்தாடிய வீட்டை விட்டு துரத்தணும்னா நான் என்ன செய்யணும் உடனே துரத்திடாதீங்க தயவு செய்து அப்படி நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன் ஒரு விருந்தாடிய வீட்டை விட்டு துரத்தணும்னா முத நாள் வந்து ஒரு தண்ணியோட நிறுத்திக்கணும் அதையும் தாண்டி உட்கார்ந்தாங்கன்னா காஃபில நிறைய தண்ணியை ஊத்தி சர்க்கரையை கொடுத்துடணும் இப்படி பண்ணா விருந்தாளி ஓடி போயிடுவான் அதே விருந்தாளிக்கு உட்காந்து நல்லா அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் ஒருவேளை என்வி பிடிக்குதுன்னா சிக்கன் காடை உங்களுக்கு முட்டை மீன் இதெல்லாத்தையும் இது பண்ணீங்கன்னா எப்படி அந்த விருந்தாடி விட்டு அவங்கள விட்டுட்டு போவாரு காலையில ஒரு ஐட்டம் மதியானம் ஒரு ஐட்டம் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் நைட்டு ஒரு டின்னர் எல்லாம் எக்ஸலண்ட் படுக்கிறதுக்கு நல்ல ஏசி நல்ல ரூம் என்னென்ன வேலைன்னா இந்த விருந்தாடிக்கு வேற என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் நீங்க வந்து சுகமா ஒரு மனுஷனை உட்கார வச்சா அந்த மனுஷன் எங்கேயும் போக மாட்டான் இங்கதான் இருப்பான் உங்க தலையில மொட்டை அடிக்கிற வரைக்கும் இங்கேயேதான் உட்காந்துருப்பான் அப்போ வரக்கூடிய பலகீனங்களை என்ன பண்றோம் விருந்தாடியா நினைச்சு பணிவிட செஞ்சு அடிமையோட பணிவிட செய்யறோம் அதான் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்க விருந்தாளிக்கு உங்களுடைய கெஸ்டுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அதிகாரமா வந்து அப்பாசத்தை வைக்கல இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கையை கட்டி நிக்கிறோம் அவன் எப்படி என்னன்னா 10 எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம் அவனுக்கு கால் அமைக்க விடுறோம் கையமைக்க விடுறோம் எல்லா வசதிகளையும் பண்ணும்போது அந்த கெஸ்ட் எப்படி வீட்டை விட்டு போவாரு அதே கெஸ்டுக்கு இருக்கிறதுலே உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ரூம் ஒன்று இருக்கும் அது கொசு இருக்கிற ரூமா இருக்கும் நிறைய வந்து வச்சிருப்பீங்க அடுக்கு துணி அந்த துணி இந்த துணிலாம் அந்த இடத்துல இங்க நீங்க படுங்கன்னா அடுத்த ஆள் காலையில சொல்லாம கொல்லாம அந்த ஆள் நடந்தே ஊருக்கு போவார் ஏன்னா நீங்க வந்து கம்ஃபர்டபுளா இல்லாம வச்சிருக்காம இருக்கிறதால அந்த கெஸ்ட் அடுத்த நாள் காலையில சொல்லாம கொல்லாம கிளம்பி போவோம் அவன் நாலு பேர்கிட்ட சொல்லுவான் அந்த வீட்டுக்கு மட்டும் போயிடாதப்பா போனா அந்த வீட்டில் ஒரு அழுக்கு இறந்த ஒரு ரூமை கொடுத்துருவாங்க காஃபியா கொடுத்தாங்க அவங்க ரொம்ப சக்கரை தண்ணி அதை குடிச்சு எனக்கு லூஸ் மோஷன் போனது தான் அதிகம் நான் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து டாய்லெட் ரூம்லேருந்து தான் இருந்தேன் என் உடம்பு வீணா போயிடுச்சுன்னு 10 பேர்ட்ட சொல்லுவான் அந்த 10 பேர் நான் 100 பேர்ட்ட சொல்லுவேன் ஒருத்தர் ஒரு பையன் வரமாட்டான் அதே தான் இந்த பலகீனம் அப்படின்றத ஒரு கெஸ்டாக நினச்சிக்கோங்க இப்போ யோசிச்சு பாருங்க பலகீனம் உட்காருதா இல்லை உங்களை விட்டுட்டு ஓடுதா அப்படின்னு பலகீனத்துக்கே நம்ம டஃப் கொடுக்கலாம் அந்த சக்தி நம்ம சாயப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்க ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒய்ஃப் சூப்பராக ட்ரீட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒய்ஃபுடைய ரிலேட்டிவ் வந்து ஹஸ்பண்ட் சூப்பராக ட்ரீட் பண்ணுவாங்க மூஞ்சி சிரிப்பே வராது இது நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்குது
கிட்டத்தட்ட 80% நடந்துட்டு இருக்குது. அத்தை ஏதாவது வேணுமா அப்படின்வாங்க, அத்தை ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தை சொன்னாங்கன்னா கிச்சன் ரூமில் போய்ட்டு மனைவிக்கிட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, 1000 கேக்குது பாரு அப்படின்னு. அப்புறம் அத்தை 2 நாள் 3 நாளில் அத்தை கிளம்பிடும். அப்போ இது மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு பலகீனத்தை ஒரு கெஸ்டாக நினச்சி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை இன்னும் நீங்கள் 100% உங்களுடைய இமேஜினேஷனை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு வீடுன்னா ஒரு கெஸ்ட்டு வரப்போக தான் செய்வாங்க. ஒரு மனுஷன்னா அவனுக்கு பலமும் இருக்கும் பலகீனமும் இருக்கும். பட் பலகீனத்தை எப்படி பலமாக மாற்றுறது? என்னோட லைஃப்பில் பெரிய லாஜிக் இது தான். இன்றைக்கி நான் டெவலப் ஆனதுக்கு காரணம் இது தான். அடி ஒரு விஷயம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அப்போ எல்லாருமே சொன்னாங்க, அண்ணா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளா, ஆஹா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசுனீங்க. எனக்கெல்லாம் ஒரு லைஃப்பில் சின்ன ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ். அப்போலாம் வந்து என்னடா அது, எல்லா பசங்களுக்குமே ஒரு டீனேஜ் பசங்களுக்குமே ஒரு ஃபீலிங் இருக்குங்க. என்னென்னா நம்ம நிறைய பேர் வந்து நிறைய பொண்ணுங்க நம்ம பார்த்து சைட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்லாம் இருக்கும். அது எனக்கு இருந்தது. அப்போலாம் யோசிப்பேன், என்னடா இது, சே கருப்பாக இருக்கிறோம், ஒல்லியாக இருக்கிறோம், மூஞ்செல்லாம் வர, பிம்பிள்ஸ் வர. ஐ திங்க் ஸ்கூல் +1 +2 படிக்கிற ஸ்டேஜில் ஒரு மாதிரி ரொம்ப ஒல்லி அப்படிப்பட்ட ஒரு இதில், அதாவது தனுஷ் படத்தில் வர ஸ்டார்டிங்கில் வர தனுஷ் மாதிரின்னு கூட வச்சுக்கலாமே, அப்படி தான் இருந்தேன். லூஸான ஷர்ட்டு பேண்ட்டு ஏதோ ஒரு பேண்ட்டு அவ்வளோதான். நல்லா மூஞ்சி கழுவேன், பவுடர்லாம் அடிப்பேன். பவுடர்லாம் அப்போ தான் அடித்தது ஸ்கூல் படிக்கும்போது. ஐ திங்க் 7th 8th 9th 10th கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். 10th வரைக்கும் தான் பவுடர், அதுக்கப்புறம் பவுடர் யூஸ் இன்றைக்கி வரைக்கும் பவுடர் யூஸ் பண்ணுறதில்ல, எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ இதெல்லாம் யோசிக்கும்போது ஒரு இடத்துல டக்குன்னு தோணிச்சிங்க. உடனே என்ன தெரியுமா யோசித்தேன், ஆமாம் நம்மளுடைய கருப்பாக இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, விஜய் இருக்காங்க, ரஜினி இருக்காங்க, அவங்க எல்லாமே டாப் மோஸ்ட் தானே வந்திருக்காங்க. அப்போ வந்து கருப்பாக இருந்தாலும் அதில் நம்ம என்ன செய்யணும்? அப்புறம் தான் ஜிம்முக்கு போனேன். நான் என்னென்னலாம் எதிர்பார்த்தேனோ எல்லாம் நடந்தது, சிறப்பாக நடந்தது. அப்போ அந்த ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, ஒரு பலகீனத்தை கூட நம்ம எப்படி பலமாக மாற்றுறது? கருப்பாக பிறந்துட்டோம், ஒல்லியாக பிறந்துட்டோன்றது ஃபீல் ஆகலை. அதை வச்சு ஒரு திறமை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த திறமையை நம்மளை அழகுப்படுத்துது. அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு உண்மை. அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையில் என்னென்னலாம் என்கிட்ட திறமைகள் இருக்குதோ அதை நான் அதிகப்படுத்திக்கிட்டேன். என்னோடய லைஃப்பில் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நான் எனக்கு ஆக்சுவலாக அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் எனக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் மார்க்கெட்டிங் தெரியும். அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஒரு தொழில் அப்படின்னு தெரிஞ்சால் 100% அது தெரிஞ்சால் தான் ஜெயிக்க முடியும், உன்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டாங்க. அதுக்கும் சாயப்பா ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது, யாராருக்கு எது எது தெரியணுமோ அது இதில் மட்டும்தான் அவங்க ரோல் பண்ணணும். தெரியாத விஷயத்தில் மூக்கை நுழைக்கிறது தப்பு கிடையாது, அறிவை வளர்த்துக்கு தப்பு கிடையாது, ஆனால் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நினைச்சால பயணம் செஞ்சாதான் பிரச்சனையாகும். கற்றுக்கிறது பிரச்சனையே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதை வேணாலும் கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்கு வரைமுறையில் கற்றுக்கிறது ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற மாதிரி. ஆனால் அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டாச்சுன்னு சொல்லி இறங்கிறது தான் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணணும். அதுக்காக வராததை வர வைக்கிறது தப்பு. வராத ஒரு விஷயத்தை எனக்கு வந்து பேச தெரியும், ஆனால் எனக்கு பாடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா பாடுறது என்னோடய ஹாபி, பேசுறது என்னோடய ப்ரொஃபஷனல், அப்படி கூட வச்சுக்கலாம். நான் ஏதோ ஒரு வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எதோ இருந்துட்டு போகிறேன், ஆனால் பாடுனா நல்லா சம்பாதிக்கலாம், பாடுனா புகழடையலாம் அப்படின்னு நினச்சி இதை விட்டுட்டு குரங்கு மாதிரி அடுத்ததுக்கு தாவுனாதான் எனக்கு பிரச்சனையாகும். அப்போ இதுவும் போயிடும், அதுவும் போயிடும். அப்போ எல்லாரும் சொல்லும்போது இதையும் நீ கற்றுக்கிட்டா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னாங்க. இந்த பாருங்க, நம்ம ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறதால நமக்கு அந்தந்த நேரத்தில் எப்பயோ படித்ததெல்லாம் டக்கு 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 டக்குன்னு மூளையில் உள்ளே வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக நம்ம சாய்ப்பாக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணணும். இது உங்களுக்கும் வரும். இப்பயும் நான் சொல்கிறேனே, எனக்கு கொஞ்சம் நாள் கழித்து தான் வந்தது, 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சில விஷயங்கள் வந்தது. உங்களுக்கும் வரும், ஏன்னா இப்போ தான் நீங்கள் குழந்தைங்களாக இருக்கீங்க. எல்கேஜி படிக்கிறவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டை புரியாது, படித்தாலும் புரியாது. அப்போ
இப்போ எல்கேஜி நல்லா படித்தாதான் யூகேஜி, அதெல்லாம் முடித்தாதான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்க முடியும். அப்போ சில நாட்கள் ஆகும். அப்போ நம்மளுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல் வர 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 நம்ம பலகீனத்தை எப்படி பலமாக பார்க்கக்கூடியதுன்றதை பண்ணலாம். சும்மா வந்து ஒரு நோட்டை எடுங்க, பேனாவை எடுங்க, எழுதுங்கலாம் இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே வந்து 10% தான், மீதி 90% நீங்கள் பாதி 45% உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கணும், நம்பிக்கை வரணும். அடுத்த 45% நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையை ரசித்து ருசித்து இருக்கணும். இந்த எல்லாமே சேர்ந்தால் தான் அந்த 100% உங்களால் வந்து செயல்படுத்த முடியும். அப்போ வந்து எனக்கு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ஸை எப்படி நீ வந்து பண்ண முடியும், ஒரு தொழிலில் 100% இருந்தால் தானே ஒரு நாள் அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அப்போ வந்து அப்போ நான் யோசித்தேன், யோசிக்கும் போது டக்குன்னு சாய்ப்பா சொன்னது தான் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பில்கேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய ப்ரொஃபஷன் என்னென்னா, விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம மொபைலில் ஆண்ட்ராய்டுன்ற ஒரு ஓஎஸ் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸில் விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஓஎஸ் வந்து இருக்குது, அதாவது மைக்ரோசாஃப்ட். அந்த மைக்ரோசாஃப்டோடைய ஓனர் யாருன்னா பில்கேட்ஸ். ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, அந்த ப்ரோக்ராமை தயாரிக்கிற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் கிடையாது. அதுக்கு வந்து அவருடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து என்னென்னலாம் டிசைன் பண்ணணும், ஒரு கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன, அந்த கம்ப்யூட்டர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எப்படி கொடுக்கணும், அதில் வந்து இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுறது, வேர்டு எக்ஸல் இதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஒரு அக்கௌண்ட்ஸ் ஓரியன்ட் எல்லாத்துக்கும் எப்படி ரெடி பண்ணி ஒரு மனுஷனுக்கு 100% என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றது பில்கேட்ஸ்க்கு தெரியாது. ஆனால் அதை ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும். இப்போ பில்கேட்ஸ்க்கு என்ன தெரியும், அந்த ப்ராடக்டை விற்க தெரியும், அந்த ப்ராடக்டை பற்றி பெருமையாக பேச தெரியும், காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் சேல் பண்ண தெரியும், இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். அவருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமருக்கு 100% அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இவருக்கு வந்து ஒரு 30-40% அளவில் தான் அந்த சப்ஜெக்டுடைய அப்டேஷனே இருக்குது. இதை அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். இன்னொன்னும் சொன்னார், அது உண்மையாக பொய்யா அது சாத்தியமாகுமான்னு தெரியல, என்னுடைய கம்பெனிஸ்லாம் நிறைய சோம்பேறிகளுக்கு தான் வாழ்க்கையில் முதலிடம், வேற யாருக்கும் கொடுக்கல அப்படின்னாரு. அதுக்கும் ஒரு ரீசன் சொன்னார், ஏன்னா சோம்பேறிங்க வேற எதையும் சிந்திக்க மாட்டாங்க. நல்லா கேளுங்க, இது நல்ல அழகான பிடிச்ச வார்த்தை, இது நமக்கு எல்லாருக்கும் ஈவன் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி பொருந்திரவாசை, தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏன்னா உரிமையோடு நான் பேசுகிறேன் போது சில வார்த்தைகள் சொல்லி தான் ஆகணும். சோம்பேறிகள் தான் என்னோடய கம்பெனிக்கு வரணுன்றாங்க, ஏன்னா அவனுக்கு அடுத்தது சிந்திக்க தெரியாது, எந்த வேலையை கொடுத்தனோ அதை மட்டும் செஞ்சு அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2000-3000 சம்பளம், அது நம்ம கணக்கில் நான் சொல்கிறேன், அவங்க கணக்கில் எப்படி எனக்கு தெரியாது, ஒரு $1 கொடுத்து வீக்கெண்டில் ஒரு டூர் கூப்பிட்டு போயிட்டா அவனுக்கு அது போதும். அவனுக்கு முதலாளியாக வரணுன்ற ஆசை கிடையாது, பல பேர் கைத்தட்டுன்ற ஆசை கிடையாது, ஒரு 10 கைத்தட்டுனா போதும், ஓகே வெல்டன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது போதும், அது போதுங்க வாழ்க்கை. ஒரு வீடு இருக்குது, அதே ஆஃபீஸில் இப்போ பில்கேட்ஸுடைய ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஓன் காரு, சில ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துட்றாங்களா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையும் கொடுத்து சோம்பேறி ஆக்கிட்டார் தலைவர். அப்போ எவனும் எங்கேயும் போக மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வேலை செய்கிற ஆளுக்கு திறமை இருந்து அவன் திறமையை அதுக்குள்ளே வச்சிருந்து அவனை நீங்கள் மேலும் மேலும் சோம்பேறி ஆக்கிட்டீங்க, நல்ல சம்பளத்தை கொடுத்து அவனுக்கு வீட்டுக்கு தேவையானதையும் வாங்கி போட்டு அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு படிக்க வச்சிங்க அப்படின்னா அவன் எதுக்கு வேற எதை பற்றி யோசிக்கணும்? அப்போ இது எல்லாம் யார் பண்ணது? பில்கேட்ஸ். ஸோ தன்னுடைய ஒர்க் பண்ணுறவங்கள சோம்பேறிங்களாக வச்சு வெளியில் 10,000 சம்பளம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 5,000 சம்பளமும் கொடுத்து தங்கிறதுக்கு வீடும் கொடுத்து இவ்வளவும் பண்ணுறதால அவன் எங்கேயும் போக மாட்டான். அவன் வந்து கிட்டத்தட்ட பாசமான அடிமை மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறவங்க. ஆனால் இவருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ஜீரோனா 30-40%. எப்படி பண்ணார்? அதுதான் வந்து அவருடைய திறமை. அவருடைய திறமை என்னென்ன இருக்குதோ அதை அவர் ரைஸ் பண்ணார். அப்போதான் இன்றைக்கி ஒரு விஷயம் தோணுச்சு, நமக்கு மார்க்கெட்டிங் தான் நமக்கு வரும், நாலு பேர்கிட்ட பேச நல்லா தெரியும், குதிரையை கழுதையாக விற்கவும் தெரியும், கழுதையை குதிரையாக விற்கவும் தெரியும். இதெல்லாம் எப்போ பண்ணதுன்னா சாயப்பா என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி. ஒரு பிஸ்னஸ்னால் நான் தான் பிஸ்னஸ், என்னுடைய ப்ராடக்ட் தான்,
அவன் ஏமாத்துறான், அவன் வந்து பழச புதுசா போடுறான், அவனை எதுக்கு நம்புறீங்க? சொன்னை வித்த காலம்லாம் உண்டு. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன ஒரு ட்ரெண்டிங்னா, ஒரு பொருளை நம்ம சேல் பண்றோம்னா அடுத்த பொருளை மட்டம் தட்டினா தான் நம்ம பொருள் விற்க முடியும். ஏன்னா அவனும் அதே தான் பண்ணுவான், அவனும் நம்ம என்னென்னலாம் சொல்றோமோ அதை தான் அவனும் சொல்லுவான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. அடுத்தவனை பத்தி நம்ம தேவையில்லை, அவன் என்ன பண்றா என்ன செய்யறான் அது மேட்ரே இல்லை. ஏன்னா இது ஆன்மீக வாழ்க்கை. இது ஏன்னா அடுத்தவனை குறை சொல்லக்கூடாதுன்றது நம்மளுடைய சாயப்பாவுடைய வேதம். அப்ப என்னுடைய பலகீனத்தை அடுத்தவனையும் நான் பலவீனமா ஆக்குறதுன்றது சாயப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அப்ப ஒவ்வொருத்தவங்களுடைய பலகீனத்தையும் பலமா மாத்துறது தான் என்னுடைய விஷயத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஐயோ நமக்கு இதெல்லாம் சொன்ன மாதிரி, இவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் தெரியலன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க முடியும், ஜெயிக்கவே முடியாது, அது தெரிஞ்சிருந்தா பரவாயில்லையேன்னு சொல்லி இதை விட்டுட்டு அங்க போறது, அது நமக்கு சுத்து போட்டாலும் வராது. நல்லா பாருங்களேன், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு காமர்ஸ் வருமா, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் வருமா? எனக்கு எல்லாம் வரும்னு சொல்றவன் உலகத்திலே தோக்குறவனுக்கு ரெடி ஆகிட்டேன்னு இருக்கும். எல்லாருக்கும் எதுவும் எல்லாமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்ம பிரபஞ்சம் நம்ம படைக்கல. ஒருத்தர் கலெக்டராகவும் இருக்க முடியாது, ஒருத்தர் டாக்டராகவும் இருக்க முடியாது, சில ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி நம்ம சொல்கிறோம், 100 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 80-90% ஒரு ப்ரொஃபஷனல் கலெக்டராக கலெக்டராக தான் இருப்பாங்க. அவங்க வந்து டாக்டராக அதுக்கு ஆப்போசிஷனாக வரவே முடியாது. அந்த நாலேஜ் யாருக்குமே இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது வேற, இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம பேசவே இல்லை. எனக்கும் அரசியல் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சினிமா பற்றியும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்ப நான் ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, என்ன தெரியுங்களா, ஆசை இன்னொரு சேனல் ஆரம்பிக்கணும். அந்த சேனலுக்கு நேமும் நான் வந்து ரெடி பண்ணேன். என்ன நேம் தெரியுங்களா? அரசியல் சடுகுடு. ஆனா ஆன்மீகம் பத்தி நான் உங்ககிட்ட பேசிட்டு அரசியலை பத்தி பேசணும்னா, நம்ம ரஜினி ஒரு விஷயம் சொன்னாரு, மீன் குழம்புல சக்கர பொங்கல் செய்யற மாதிரி அப்படின்னாரு. இது வேற அது வேற. அப்போ வந்து செட் ஆகாது, செட் ஆகலையே விட்டாச்சு. ஆனால் எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும். லோக்கல் அரசியலும் பிடிக்கும், தமிழ்நாடு அரசியலும் பிடிக்கும், இந்தியா அரசியலும் பிடிக்கும், சைனா அரசியலும் பிடிக்கும், பாகிஸ்தான் அரசியலும் பிடிக்கும், ஏன் இன்னைக்கு இருக்கிற ட்ரம்ப்புக்கு இருக்கிற எலெக்ஷன் அமெரிக்கா அரசியலும் பிடிக்கும். நான் பார்க்காத நியூஸ் பேப்பரே இல்லை, எல்லாத்தையும் நான் மேகசின்ஸ் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னால் எல்லாம் என்னோட எனக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்தந்த லாங்குவேஜை நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்காக வந்து ஓகே நமக்கு இது தெரியுது இல்லை, இதுக்கு நம்ம போகலாமே, இதை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அங்கே நான் தோத்துருவேன். அப்போது இங்கேயும் ட்ராவல் பண்ணி அங்கேயும் ட்ராவல் பண்ண யாராலையும் முடியாது. அப்படி ரெண்டு பக்கமும் ட்ராவல் பண்ணுறவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் பலகீனத்தை தான் அதிகப்படுத்தும். ஏன்னா அரசியல் சடுகுடுன்னு ஆரம்பிக்க சொன்னதே ஒருத்தர் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு அரசியல் பற்றி நிறைய தெரியும் இல்லை, நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கலாம்ல. அப்பதான் அவேர்னஸ் கொடுக்கறது நிறைய மக்கள் இருக்காங்க. நம்ம மாரிதாசா இருக்கட்டும், ரங்கராஜ் பாண்டேவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அழகா சொல்றாங்க. நமக்கு அது வேலை இல்லை. நம்மளுடைய பிசினஸ்ன்றது வேற, ஆன்மீக வாழ்க்கைன்றது வேற. இதுல மூணாவது ஒன்று எடுத்து போட்டோம்னா அது நம்மள டிராவல் பண்ண முடியாது. மெடிசின் சம்மந்தப்பட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும், டயட் ரொம்ப பிடிக்கும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டே இருந்தா அப்ப எனக்கு எப்ப ரெஸ்ட் கிடைக்கும்? எனக்கு ரெஸ்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம் தூங்கணும், மற்ற ஒர்க்கை பார்க்கணும், எல்லா வேலையும் நான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் செய்ய செய்ய அந்த ஆசை நம்மக்கிட்ட இருந்தால் கூட அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கண்ட்ரோலபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ சொல்லுங்கள், பலகீனம் நம்மளை என்ன செஞ்சிருப்போது? நான் வந்து எனக்கு அந்த விஷயம் தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி ஒரு மாஸ் வின் பண்ண சான்ஸே கிடையாது. இப்போ கூட கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாமே வரும், சர்வீஸ் பண்ணும்போது நான் தொடக்கூட மாட்டேன். ஆனால் எங்கிட்ட இருக்கிறவங்க ஐடியாஸ் கேட்போம், என்ன பண்ணலாம், பிரிச்சுடு. நான் நம்பிக்கை வச்சுக்கிறத லேப்டாப் பிரிக்கிறாங்க. நான் எனக்கு சில அனுபவங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட வந்து 3, 4, 5, 6 வருஷமாக வந்து நம்ம பார்ட் டைமில் காலேஜ் படிக்கும்போதே பண்ணோம், அந்த அனுபவங்கள் இருக்குது. ஓகே இதை மாற்று அதை மாற்று, மாற்றும்போது ஏதோ ஒன்று வந்துடுது. அது அவங்களுக்கு அவங்களுடைய லைனில் அவங்களோட லைனில் நம்ம இன்ட்ரப்ஷன் கொடுக்கறதே இல்லை. ஏழையுமே அவங்க இன்ட்ரப்ஷன் பண்ணவே மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய போகிற பாதையில் நம்ம எதுக்கு நம்ம பாதையில் போகாமல் அடுத்த பாதையை திங்க் பண்ணணும்.
அடுத்த பாதையை கம்பேர் பண்ணி என் பாதை ரொம்ப வீக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாதை வீக்காக தானே போகும். ஆயிரம் சொல்லுவானுங்க, அவசியமே இல்லை. இந்த சொல்கிறவங்கெல்லாம் ஜெயிச்சுதான் பாருங்கள், நல்லா பாருங்களேன். ஒரு சுப்பம் குப்பை உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி ஆகிட்டேன்னு அவங்களோட வாழ்க்கை டீட்டெயிலாக பாருங்கள். அப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நீ என்னத்தையா செஞ்ச, நீ என்ன செஞ்ச அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள் வீக்னஸ் அதிகமாக போயிடும். வேண்டாம், அமைதியாக போயிடுங்க. நீ என்னத்தை செஞ்ச உனக்கு எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு நகர முயற்சி பண்ணுங்க. அந்த இடத்த விட்டு நகர முயற்சி பண்ணுறது தான் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய முதல் தருணம். அப்போ என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பலகீனமான ஆக்க முயற்சிகள் செஞ்சாங்க. அவங்க முயற்சிகள் செய்கிறாங்களோ இல்லையோ அது மாதிரி தான் ஒரு கட்டத்துக்கு நான் போனேன். ஆனால் எந்த இடத்துலையும் மனசு சோர்வடையில. அப்பப்போ நமக்கு ஒரு சில அந்த ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விழிப்புணர்வு இருந்ததால் எல்லாத்தையும் கடந்து வந்து நிற்கிற இந்த உலகம் ஜெயிச்சா கைத்தட்டும், தோத்தா நம்மளை தூத்திக்கிட்டே இருக்கும். அது அப்படிதான், அது அப்படிதான். அது தவிர வேறு எதுவும் தெரியாது உலகத்துக்கு. நல்லா இருந்தால் கூட்டம் வரும், நல்லா இல்லைன்னா போயிட்டே இருக்கும். ஒரு சினிமா டைரக்டருடைய இதை சினிமா ஆக்டருடைய ராமராஜன் எல்லாருக்கும் தெரியும் அவங்கள. அவர் வந்து ரொம்ப பயங்கர மாஸ் ஹீரோவாக இருந்தாராம். கதவை திறந்தா கதவை காரு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சினிமாக்கு வந்தாராம். நல்லா பயங்கரமான புகழ் ராமராஜன் படம் அப்படின்னா எனக்கு தெரியாது அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் சொல்லும்போது சொன்னாங்க. இவர் வந்து அந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் இயர் சொல்லி அந்த வருஷத்தில் மாஸ் ஹீரோ, தமிழ்நாடு ஃபுல்லாக வெரி பாப்புலர். வீட்டில் மட்டும் அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய வேலை செய்கிறதுக்கு ஆட்கள், ஹாரன் அடித்த நாலு பேர் வாட்ச்மேன், செக்யூரிட்டி, பெரிய கேட்டு அதை திறந்து வச்சு மூடி சல்யூட் அடித்து. ஆனால் அன்னைக்கு புகழில் இருந்ததால் தமிழ்நாடே வந்து அவரை வந்து பெரிய ஒரு புள்ளியாக ஆக்குனாங்க. காசு இருந்ததால், புகழ் இருந்ததால் இருக்கிற. ஆனால் இன்றைக்கி அவருடைய காலகட்டம் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ ஜெயிச்சதால தான் இந்த கூட்டம் இருந்தது, தோத்ததால் இந்த கூட்டம் இல்லை. இது ஒரு உதாரணமாக நம்ம வச்சுக்கலாமே. அவருக்கு நடந்ததுதான் நமக்கும், நமக்கு நடக்கிறதான் நம்ம குழந்தைங்களுக்கும். அப்போ ஒருத்தன் பலகீனத்தை பற்றி பேசுகிறான்னா அது அவசியமே இல்லை, நீ பேசிக்கோ. எனக்கு ஏன் பலம் இருக்குது, இதை நான் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ பலம் தான் நம்மளோட வாழ்க்கையில் முதல், பலகீனம் நம் இதே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பலகீனம் இருந்ததுன்னா அது சரி செய்யக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்குது. பலகீனத்தை பலத்தான் என்னோட ஒல்லியான உருவம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தேன் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், என் பலகீனத்தை நான் பலத்தாக ஆக்குனேன். நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன், நல்ல ஃபுட்ஸ் எடுத்தேன். நான் வந்து கடைசியில் பார்த்தா எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக நான் மாறினேன். எப்படி மாற முடிஞ்சது, என் பலகீனத்தை நான் நினச்சி நினச்சி வருந்தலை, ஃபீல் பண்ணலை. அதை படி பலமாக ஆக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்தேன். அது வந்து செய்ய முடிஞ்சது பண்ணேன். ரெண்டாவது, என்னுடைய ஃபீல்டில் பிஸ்னஸில் சர்வீஸும் தெரிஞ்சால் தான் நீ ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுனாங்க. ஸோ சர்வீஸ் எனக்கு மேட்ரே இல்லை, என்னுடைய பலத்தை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன், அந்த பலகீனம் ஒழிஞ்சிடுச்சு. இப்போ யாரும் என்னை கேட்க முடியாது, எப்போ அதெல்லாம் தெரிஞ்சால் பரவாயில்லையே, ஏன்னா என்ன நான் ஜெயிச்சிட்ருக்கேன். இப்போ பலகீனத்தை மாற்ற முடிஞ்சால் நம்ம மாற்றலாம், அது மாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பலம் இருக்குதோ அதை நம்ம அதிகப்படுத்திட்டோன்னா இது போயிடும். ஐ திங்க் பீர்பால் கதை நினைக்கிறேன், ஒரு கோடை வரைஞ்சி இதோட வந்து பெரிய கோடை வரைய முடியும், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டாராம். இது வந்து மூளைக்கு செய்யக்கூடிய வேலைகள் சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம் நினைக்கிறேன், அக்பர் பீர்பால் கதைன்னு சொல்லி. ஸோ ஒரு பலகீனத்தை நம்மளால் முடியாது, அது அதனுடைய முடிஞ்சிருச்சு, அது ஒன்று எதுவும் செய்ய முடியாது. ஓகே, அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு பலம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக அதை நம்ம டெவலப் பண்ணி அதை திறமைன்ற பேரை நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போது இன்றைக்கி திறமையால் தான் நிறைய மக்கள் வந்து பளிச்சுன்னு தெரிகிறாங்க. யாரை சொல்கிறேன்னு தெரியும், ஏன்னா அவரை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அப்துல் கலாம் அவர்கள் தான் கருப்பான உருவம், தலைமுடி வந்து அது என்ன ஹேர் ஸ்டைல்னே தெரியல, யாருமே வைக்காத ஹேர் ஸ்டைலு. ஆனால் முகத்தில் அந்த பளிர் புன்னக குழந்தை மாதிரி, அந்த ஓடுற அந்த நடக்கிறது கூட ஓடுற மாதிரியே இருக்கும். குசு 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 குசுன்னு ஓடுவார், குடு குடு குடுன்னு ஓடுவார்.
யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அழகா எவ்வளோ க்யூட்டா. அந்த மாதிரியான திறமைகளும் நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளை நாமே வந்து வச்சு வச்சு பண்ணிக்கிறோம். இப்படி தான் நான், இப்படி தான் எனக்கெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே எனக்கெல்லாம் கிடைக்காது, எனக்கு எதுவுமே கிடைக்கல பிறந்ததுலேருந்து. தெளிவாக நம்புகிறோம், தெளிவாக நம்பி 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 நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம். உலகத்தில் மோசமான வியாதி என்ன தெரியுமா, நமக்கு நாமே ஏமாற்றிக்கிறது தான். எதுக்காக நம்ம நாமே ஏமாற்றிக்கணும் சொல்லுங்கள். நமக்கு என்ன இல்லை, இங்கே என்ன இல்லை? நல்ல உடம்பு இருக்குது, நல்ல மனசு இருக்குது, ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை. தமிழ்நாட்டில் அது இந்தியாவில் நமக்கு அத்தனை விதமான மூலிகை மருந்துகளும் தாராளமாக கிடைக்குது. ஆனால் 8 மணிக்கு புரோட்டா கடையில் 10 ஒரு மணி நேரம் நின்று நம்ம வாங்கிட்டு போவோம். ஆனால் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மூலிகை கடையில் கூட்டமே இருக்காது. அதனால் ஏண்டா பிஸ்னஸை பண்ண இவங்களால நம்பி சொல்லி கடையை மூடிடுவோம் கொஞ்ச நாளில். இதுதான் நடக்குது. நல்ல விஷயங்களை பாராட்டுறதே இல்லை, நம்ம நல்ல விஷயத்த என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. மூலிகை சாப்பாடுன்னு போட்டிருப்பாங்க, ஒரு பையன் அங்கே போக மாட்டாங்க. அவர் வந்து சம்பாதிக்கிற அந்த மோட்டிவ் இருக்காது. நல்லது பண்ணால் அந்த ஆள் இது பண்ண, அந்த ஆளுக்கு பல பேர் குழப்பி அந்த ஆள் கடைசியில் ஒன்றும் ஓடல தம்பி, நான் மட்டும்தான் செஞ்சதை நானே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இங்கே புரோட்டா 10 கிலோ மாவா 15 கிலோ மாவா அடித்து தள்ளு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இப்போ எவ்வளோன்னு தெரியுதுன்னு தெரியல, கிட்டத்தட்ட பல மடங்கு பெருகுமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நாமே வச்சுக்கிற சூனியம் அது. நைட்டு தான் நம்ம வந்து நல்ல குழம்பெல்லாம் ஊற்றி நல்லா சாப்பிட்டு என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. மனசு மூளை இதை பற்றி தான் இன்னைக்கு நைட்டு ஒரு ஆடியோவில் பேச போகிறோம். அது எது வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும், இதுவும் அதுவும் எந்தெந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்கணுன்றதையும் இன்னைக்கு நைட்டு ஒரு நல்ல ஒரு ஆடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், பலகீனம் எவ்வளோ இருந்தாலும் அதுக்குண்டான பலமும் சாயப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க. பலகீனத்தை பற்றி சிந்திச்சா பலகீனமாக தான் ஆகும், பலத்தை பற்றி சிந்திச்சாதான் பலம் ஆகும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம்.